அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கூப்பிடலாமா? கேப்டனுக்கு ரசிகர்கள் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உலக கை திறப்பிடலாமா? என்னங்க நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க சவுண்ட் கோவரா இருக்குது. ஆத்தா நல்லா இருக்கியா? ஆத்தா நான் வேலைக்கு போயிட்டு பசியோட வீட்டுக்கு வரும்போது பசிக்குதான்னு கேட்காமலே சோறு போடுவியே, நீ சாப்பிட்டியான்னு ஒருத்தன் கேட்டானா? ஆனா நான் அப்படி கிடையாதுடா. அன்னைக்கு மாறுதான் இன்னைக்கு, இன்னைக்கு மாறுதான்டா என்னைக்குமே. தொழசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான். தண்ணில இவனைய கூப்பிடுற என்ன நடக்குது? எனக்கு கோபம் வந்தா கண்ணு சவக்கும், கண்ணை துடிக்கி காலை அடிக்கி இந்த கரண்ட் பாசம்தான் வெடிக்கும்டா. நான் ஏதாவது வாய்க்கு வந்தத பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. பாவம் இந்த பையன், நல்லபடியா ஊரு போய் சேரணும். இந்த பையனை கூப்பிட்டு உங்க வீட்டுல நல்லா விருந்து போட்டு அனுப்புங்க. வரட்டுமா? ரொம்ப நன்றி, உங்க ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இது உங்க ஊரு இல்ல, என் ஊரு. கவனம் இருக்க மாட்டேன், சேர தூக்கி மண்டையில போட்டுக்கணும் தெரியுங்களா? வரட்டுமா? தேங்க்யூ. விஜய் சேதுபதி அவர்களை கூப்பிடலாமா? உங்களுக்கு நடிகர்கள் பிடிச்சிருக்கான்னு பாக்காதீங்க, நான் நல்லா பேசுறேன்னா எனக்கு எழுதி கொடுக்கலாம். விஜய் சேதுபதி அவர்களை கூப்பிடலாம். ஆக்சுவலா முதல் எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமா என்ன பிரச்சனை தெரியல, ஒருத்தர் என்னன்னா சமதாவை கூட்டு வர்றாரு, ஒருத்தர் சன்னியில என்ன கூட்டு வர்றாரு. நான் இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. சத்தியமா எல்லாருமே என்னை பார்த்து கேட்கறாங்க, நீங்க எப்படி உங்களுக்கு செம்ம கெத்தா இருக்கீங்க. சத்தியமா சிம்பிளா தான் இருக்கிறது, பாக்குறது கெத்தா தெரியுது. நண்பா ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஒரு ஆள் சாப்பிட்டா கூட ஓகே, ஒரே ஒரு ஆள் சட்டம் கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குமுதா செம்ம ஹாப்பி வச்சு. பசங்க தான் என்னைக்குமே கெத்து, பசங்க தான் என்னைக்குமே மாசு. தம்பி எல்லாம் நல்லா படிங்க. முக்கியமா பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு. பிளஸ் டூல யார் யாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு? யாரெல்லாம் படிச்சது ரிசல்ட் வந்திருக்கு? கை தூக்குங்க, கை தூக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மார்க் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. மதிப்பெண், மதிப்பெண் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிளஸ் டூ மாணவர்கள் எல்லாத்துக்குமே பெரிய வாழ்த்துக்களை உங்களுக்கு பலத்த கை தூக்கி கொடுங்க. அடுத்தபடியாக 17ஆம் தேதி 10th ரிசல்ட் வந்து, உங்களுக்குமே வாழ்த்துக்கள். இதை பற்றி பேசினா நான் எழுந்து போயிருவேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக அதை பற்றி பேசுவோம் போதும். குமுதா குமுதா ஹாப்பி ஆனாச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வடிவேல் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு, நான் அந்த வாய்ஸ் பேசுகிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அவர் பேர் சிங்கமுத்து.